சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழகம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மூன்று நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள பிரதமர் நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற விழாவில் தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதல் முறையாக ஹெச்டி தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள டிடி தமிழ் சேனலை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இதுவரை பொதிகை தொலைக்காட்சி என்ற பெயரில் சேவை வழங்கி வந்த நமது சேனல் டிடி தமிழ் என்ற பெயரில் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கருத்துரையுடன் தனது சேவையை புதுப்பொலிவுடன் வழங்குகிறது. இதனைத் தொடர்ந்து கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் தமிழகம் என்று தெரிவித்தார். 40 கோடி ரூபாய் செலவில் புதுப்பொலிவு பெற்றுள்ள டிடி தமிழ் தொலைக்காட்சி பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளோடு நம்மை ஆட்கொள்ளப் போவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பம் பால்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியை புதுப்பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இதன் வீடியோ காட்சிகளை தமது எக்ஸ்தள பதிவில் பகிர்ந்துள்ள இணையமைச்சர் எல் முருகன் பழைய நினைவுகளுக்கு சொந்தமான ஒலியும் ஒளியும் நிகழ்ச்சியோடு பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சியோடு நம்மை ஆட்கொள்ள இருப்பதாக கூறியுள்ளார். பாரதத்தின் 12 மாதங்களில் 26 புதிய பண்பலை கோபுரங்களை அமைக்கும் திட்டம் நிறைவடையும் காலத்தில் தேசத்தின் 65% நிலப்பரப்பையும் 78% பொதுமக்களையும் தூர்தர்ஷன் சென்றடையும் என குறிப்பிட்டுள்ளார். டிடி தமிழ் தொலைக்காட்சி குறித்து தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட உழவுக்கு உயிரூட்டிய வயலும் வாழ்வும் கல்விக்கு வழிகாட்டிய காண்போம் கற்போம் மங்கையரை போற்றிய மங்கையர் சூளை மகளிர் பஞ்சாயத்து மற்றும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்றளவும் மனதில் நிழலாடுகிறது என குறிப்பிட்டுள்ளார். தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என்ற பெயரில் மீண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க தன் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழகத்தில் வருகை தந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று திருச்சி சென்று ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி 11 நாள் விரதம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள ராமருடன் தொடர்புடைய பிரசித்தி பெற்ற கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து யாத்ரி நிவாஸ் எதிரே கொள்ளிடம் கரையில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கினார். பின்னர் கார் மூலம் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். தூர்தர்ஷனின் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகள் அனைத்தும் விரைவில் ஹெச்டி தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட இருப்பதாக பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திரிவேதி தெரிவித்துள்ளார். சென்னையில் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு அவர் கூறினார். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை புதுப்பொலிவுடன் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் ரசிகர்களை சென்றடையும் என்று தெரிவித்தார். இதேபோன்று ஆகாஷ்வாணியின் புதிய பண்பலைகளுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு கோபுரங்கள் அமைக்கப்படும் பணியில் அடுத்த சில மாதங்களில் நிறைவடையும் என்றார். தகவல் ஒலிபரப்புத்துறைக்கான புதிய திட்டங்கள் வாயிலாக நாடு முழுவதும் தொலைதூர கிராமங்களில் உள்ள கடைக்கோடி குடிமகன் வரை தகவலை கொண்டு சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் கௌரவ் திவேதி குறிப்பிட்டார். அமைதியும் செழுமையும் ஒன்றிணையும் போதுதான் வளர்ச்சி சாத்தியமாகும் என்பதால் அமைதி ஒப்பந்தங்களுக்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேகாலயாவின் ஷில்லாங்கில் நடைபெற்ற வடகிழக்கு கவுன்சில் தொடக்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் 10 ஆண்டு காலம் வடகிழக்கு மாநிலங்களில் பொற்காலமாக திகழ்ந்ததாக கூறினார். அம்மாநிலங்களில் வன்முறை நிகழ்வுகள் 73% குறைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அமித்ஷா அமைதியும் செழுமையும் கொண்ட சரியான பாதையில் அம்மாநிலங்கள் பீடுநடை போடுவதாக குறிப்பிட்டார். இந்திய கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டிற்கு பழம் பெருமை மிக்க பாரம்பரியம் இருப்பதாக மத்திய வெளியுறவு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரைக்கு நாடு முழுவதும் அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதாக கூறினார். இதேபோன்று மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்திருப்பதாக முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பாண்டமங்கலத்தில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோவிலின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பல்லக்கு உற்சவம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் கருட சேவை உள்ளிட்ட வாகனங்களில் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் மற்றும் திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற்றது. இதனையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம்பிடித்து இழுத்தனர். We'll be right back.